ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த கருணையின் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக தெரிந்தெடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 6:41 எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, ஆமென், ஏசு 5000 பேரை போஷிக்கும்படியாக அவருடைய கரங்களிலே இருந்தது 5 அப்பம் 2 மீன். யோசித்து பாருங்க, 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேரை போஷிப்பதற்கு போதுமானது அல்ல. ஆனாலும் இயேசு செய்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தார். அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய கரங்களிலே இருக்கிறதை நாம் ஆசீர்வதிக்க மறந்து போய்விடுகிறோம். முதலாவதாக இயேசு அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அப்பங்களை பிட்டு என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. அப்பங்களை பிட்டு என்று சொன்னால் அது உடைக்கிறதை குறிக்கிறது. இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களிலே நம்மை உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. 5 அப்பங்கள் தனித்தனியே கொடுத்திருப்பார் என்று சொன்னால் 5 பேரை மாத்திரம்தான் ஆசீர்வதித்திருக்க முடியும். ஆனால் என்றைக்கு எந்த நேரத்தில் அவர் உடைத்தாரோ அது 5000 பேரை போஷித்தது. அநேக நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜீவியத்தில் நாம் உடைக்கப்படுகிறதை விரும்புகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அநேகத்திற்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு தான் நம்மை வழி நடத்துகிறார். அநேக நேரத்திலே நாம் நினைக்கிறோம், எனக்கு இந்த உடைக்கப்பட்ட அனுபவம் தேவையில்லை, ஏன் ஆண்டவரை நான் இந்த பாதை வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். உடைக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி கூட நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம் துயரப்படுகிறதே தவறு என்று சொல்லி, ஆண்டவருடைய சமூகத்தில் துயரப்படுகிற உங்களுடைய துயரத்துக்கு பதிலாக ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உடைக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்தும் நம்முடைய வேதனை குறித்தும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் நன்றாக அறியக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிகிற நேரமும் அதுதான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் அருகிலே வந்து நிற்கிறார். உடைக்கப்பட்டு போயிருக்கும் பொழுது யாரும் உங்களை அண்டி சேராத நேரத்தில் அவர் உங்களுக்காக அருகிலே வந்து நிற்கிறார். அது சொல்கிறது, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், சொந்தக்காரர்கள் நிமித்தம் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், அக்கம் பக்கத்தாரின் நிமித்தம் உடைக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு இயேசு அப்பத்தை உடைத்த பொழுதுதான் 5000 பேருக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுவது உங்களை உருவாக்குவதற்காக மாத்திரமே கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு யோசேப்பு மாத்திரம் குழியிலே தள்ளப்படாமல் உடைக்கப்படாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அவன் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் மாத்திரம் 25 ஆண்டுகள் உடைக்கப்படாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அங்கே ஒரு உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. மோசே மாத்திரம் 40 ஆண்டுகள் அங்கே வனாந்திரத்தில் உடைக்கப்படாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியிருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உடைத்தது உருவாக்குவதற்கு தான். ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டது நல்லது மகனே, நீ நெருக்கப்பட்டது நல்லது மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், உடைக்கப்படும் பொழுது
பொருளாதாரத்தில் உடைக்கப்படுகிறோம், வியாதி நிமித்தம் உடைக்கப்படுகிறோம், சூழ்நிலை நிமித்தம் உடைக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் நாம் யாரெல்லாம் நம்பியிருக்கிறோமோ அவங்க எல்லாம் விலகி போய் விடுவார்கள், எல்லாரும் விலகி போய் விடுவார்கள். யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்ம நினச்சோமோ அவங்க எல்லாம் விலகி போய் விடுவாங்க, ஆனால் இயேசு மாத்திரம் அருகிலே வருவார். ஹல்லேலூயா! நொறுங்குண்டவர்களுக்கு அருகிலே கர்த்தர் நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துயரப்படுகிறது நல்லது தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஆண்டவரே கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிப்போகும். இயேசு நன்றாக அறிந்திருந்தார். உங்களுடைய வேதனை என்னவென்று சொல்லி இயேசுக்கு நன்றாக தெரியும். அவரும் இந்த பாதையின் வழியாகத்தான் சென்றார். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் மக்கள் அவரை கல்லறிந்து கொள்வதற்கும் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளை, அநேக நேரங்களிலே நீங்கள் நன்மை செய்துவிட்டு தீமை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உடைக்கப்படுகிறது நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இது எதற்காக ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உடைக்கிறதற்கு காரணம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அழுகைகள் சாயங்காலத்தில் தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எது நிமித்தம் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க? எந்த சூழ்நிலை உங்களை முழுமையாக உடைத்திருக்கிறது? அநேக நேரத்தில் நாம் உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக கோபம் கொள்ளுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று தெரியுமா? துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய துயரத்தை குறித்து சொல்லுங்க. வேதம் இப்படியாக சொல்கிறது, சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறார். எது நிமித்தம் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உடைக்கப்பட்ட அனுபவம் உருவாக்கப்பட்ட அனுபவமாக மாறும். டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் அநேக 1000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய மகளை இழந்தார். அநேக சூழ்நிலைகளை மக்களின் நிமித்தம் சோர்வடைந்தார். ஆனாலும் அவர் உடைக்கப்பட உடைக்கப்பட கர்த்தர் உயர 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 அவருடைய ஊழியத்தை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறதுக்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் உடைக்கப்பட்டீர்களோ கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறார். நீ எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் உடைக்கப்பட்டாயோ அந்த இடத்துல உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எந்தெந்த காரியம் உன்னை முழுமையாக அழித்து விடும் என்று சொல்லி நீ நினைத்தாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உடைக்கப்படும் பொழுது நாம் நினைக்கிறது ஆண்டவர் நம்மை வெறுக்கிறார் என்று சொல்லி, நாம் நினைக்கிறதின் படி அல்ல, கர்த்தர் உடைப்பதின் மூலமாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் அந்த சிந்தனையோடு நம்முடைய போராட்டத்தை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பலமுள்ள காரியத்தை செய்து முடிக்க நம்மால் கூடும். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டும். என்னோடு கூட கண்களை மூடுகிறீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். அவருடைய சூழ்நிலை நிமித்தம், வியாதி நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் ஆண்டவரை உடைக்கப்பட்டு காணப்படுகிறார்கள். அவருடைய சூழ்நிலை மாற்றப்படுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பெரிய தேவன், உண்மையுள்ள தேவன். உடைக்கிறது மாத்திரமல்ல, உருவாக்குவதும் நீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. God bless you. Have a wonderful week.
மாட்டங்க கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க ஓ ஹல்லேலூயா ஓ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஓ ஹல்லேலூயா 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 பாடு கூட்டங்க கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க ஓ ஹல்லேலூயா ஓ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஓ ஹல்லேலூயா போல கோலியாத் முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் தாவீத போல கோலியாத் முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் எதிரியான சாத்தான குதியால முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் எதிரியான சாத்தான போல நெருப்புல நடந்தாலும் பாடிடுவோம் போல நெருப்புல நடந்தாலும் பாடிடுவோம் எதிரியான சாத்தான குதியால முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் எதிரியான சாத்தான சத்தோட பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் ஆபிரகாம் போல விசுவாசத்தோட பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் எதிரியான சாத்தான குதியால முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் எதிரியான சாத்தான குதியால முறியடிச்சு பாடிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் ஓ அல்லேலூயா ஓ ஓ அல்லேலூயா ஹல்லேலூயா பாடு கூட்டங்க கரமுயர்த்தி கரந்தட்டி பாடிடுவோங்க ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா.